அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம டெய்லி ஒரு 12 மணிக்கு அப்புறம் என்ன கால் வருதுன்னு பார்க்குறோம். இப்போ டைம் வந்து ஒரு 12:35, நமக்கு இப்போ செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக ஒரு 11 o'clock போல் பை கால் ஜென்ரேட் ஆனது, நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராங்காக மேலே ஏறிச்சு, ரெண்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருந்தது. 12:20 அந்த டைத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம். இப்போ ஃபைனலாக நல்ல ஒரு டவுனில் நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி, அந்த பிரேக் அவுட் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத அந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7352 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் கிடைக்கும், அந்த கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா, இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் க்ளீனாக கிடச்சிரும். செல் அட் 7352, அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன். இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் ரெட் கலர் லைன் 7333 இருக்குது. தட் இஸ் ஒரு 19 பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 19 பாயிண்ட் டார்கெட்டை எப்படி மார்க்கெட் ரீச் கொடுக்குதான், இல்லை அப்படியே மேலே போயிட்டு நம்ம அழகாக ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வச்சுருக்கோம், அதை போய் கிராஸ் ஓவர் பண்ண போதா, டச் பண்ண போதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 14 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல் கால் நமக்கு வந்து லாஸ்ட் ஆச்சு. ஆஃப்டர் 14 மினிட்ஸ் நமக்கு ஃபைனலாக ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. கால் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு, நல்லா இறங்குச்சு, 20 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெக்கவரி, என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கும் நிறையா ரேலி போச்சு. இப்போ ஒரு 1:30 யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அதனால் இந்த சார்ட் நமக்கு இமீடியட்டாக ஒரு பை கால், ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7365 நமக்கு என்ட்ரி பாயிண்ட், அண்ட் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைனாகவும், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸாகவும் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட், அந்த கேண்டிலுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த பிரேக் அவுட் வச்சு நாங்கள் அந்த பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பை காலங்கையில் க்ரீன் கலர் கேண்டில் ஆகும், செல் காலங்கையில் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும், என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட்டு அதை பார்த்து ஆர்டர் போடுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நம்ம கிடைச்ச பை கால் வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 20 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.